பொது போக்குவரத்தான பேருந்துகளுக்கு இணையாக பெரும்பாலான மக்கள் அதிகம் பயன்படுத்தும் முக்கிய போக்குவரத்து ஆட்டோக்கள் தான். இந்த மூன்று சக்கர வாகனங்கள் தான் ஆண்டாண்டு காலமாய் மக்களின் நண்பனாக, சாலையோர சிநேகிதர்களாக, மக்களோடு மக்களாய் கலந்து இருந்து வருகின்றது. குறிப்பாக இரவு நேர பேருந்து வசதிகள் இல்லாத கோவை போன்ற மாநகரில் இந்த ஆட்டோக்கள் தான் மக்களின் உற்றத்தோழனாய் விளங்குகிறது. கொங்கு மண்டலம் என்றழைக்கப்படும் தமிழகத்தின் மேற்கு மண்டல மாவட்டங்களின் தலைநகராக விளங்கும் கோவையின் முக்கிய சிறப்புகளில் ஒன்று இங்கு அமைந்திருக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைதான். கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்ட மக்கள் தங்களின் மேல் சிகிச்சைக்காக இங்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனை அருகே இரவில் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களிடம் பேச்சு கொடுத்தோம். அன்றாட வாகன ஓட்டும் பணிகள் முடிந்து இரவு 9 மணிக்கு தங்களின் இரவு நேர பணியை துவங்குவதாக தெரிவித்தார் ஆட்டோ ஓட்டுநர் ஃபெரோஸ்கான். இரவு நேரத்தில் மருந்துகள் வாங்கவும், வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படும் தங்களின் உறவினர்களை சந்திக்க செல்லவும் இப்பகுதி மக்கள் ஆட்டோக்களையே நம்பி இருக்கின்றனர். வந்து ஜிஹெச்ல நைட்டு ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ டிரைவரு. இங்கே வந்து நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுறது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். நைட் நேரத்தில் வெளியூர்லேருந்து, அதாவது கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற மாவட்டம், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நம்ம ஆனமலை, அன்னூர், மேட்டுப்பாளையம், இங்கேருந்து நிறையா, பாலக்காடு, இங்கேருந்து நிறையா பேஷண்ட் வந்து இங்கே அட்மிட் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லேப் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லோக்கல் எதுவுமே தெரியாதனால நம்மக்கிட்ட தான் வருவாங்க. நம்ம தான் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு அவங்க கேட்டில் வந்து ஆட்டோ ஏறுவாங்க. நம்ம உள்ளே கொண்டு போய் அவங்க எந்த வார்டோ அங்கேயே இறக்கி விட்ருவோம். இரவு 9 மணிக்கு துவங்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் இரவு பணி காலை 5 மணி வரை நீள்கிறது. அதன் பிறகு சிறிது நேர ஓய்விற்கு பின்னர் மீண்டும் வழக்கமான காலை பணிகளில் ஈடுபடுகின்றனர். நிலையான கட்டணத்தை அரசு நிர்ணயிக்காததால் அதிகரித்துள்ள ஆர்டிஓ கட்டணங்கள் தங்களுக்கு பெரும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதால் இரவு பணி தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டதாக ஓட்டுநர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இப்போ தமிழ்நாடு, கேரளா கவர்மெண்ட் மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எல்லாம் நிறைய பஸ் வசதி எல்லாமே இருக்கு. இப்போ கேரளாக்குள்ள பஸ் வசதி எல்லாம் கம்மி, கவர்மெண்ட் வசதி எல்லாம் கம்மி. அங்கே மீட்ரு போட்டு விட்டாங்கன்னா எல்லா ஆட்டோக்காரும் லைனாக மீட்ரு போட்டு விட்டாங்க, எல்லாமே ஒரே மாதிரி ஓட்டுறாங்க. இங்கே வந்து எப்பவுமே ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டுருக்குறோம். ஆட்டோ தொழில் ஒரு சர்வீஸ் மாதிரி. நாங்கள் நைட் ஓட்டுறோம், ஒருத்தங்க பணமே இல்லாமல் வருவாங்க, அவளை கொண்டு போய் ஒரு நாளை ஃப்ரீயாக பண்ணுறோம், அந்த மாதிரி சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் இங்கே ஏற்ற மாதிரி பஸ் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சந்திக்கு சந்துக்கு பஸ் வசதியில் விட்டுருச்சு. நைட்டு அன் டைமில் பஸ்லாம் வருது. நாங்கள் ஏதோ சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கோம். நாங்களே மீட்ருக்கெல்லாம் வாடகைலாம் கேட்கறதுல மக்களாக எங்களுக்கு சார் பண்ணுற சர்வீஸில் அவங்க தான் கரெக்டாக தந்துட்டுருக்காங்க. கார்பரேட் கம்பெனிலாம் புதுசு புதுசாக வந்து மீட்டர் சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. 100 வண்டிகளுக்கு மேல் கொண்டுள்ள கார்ப்பரேட் டாக்ஸி மற்றும் ஆட்டோ நிறுவனங்கள் அவற்றின் மூலம் நாளொன்றிற்கு 1000 கணக்கான ரூபாய் லாபம் பார்க்கும் நேரத்தில் ஒற்றை ஆட்டோ கொண்ட ஒரு ஓட்டுநர் வண்டியின் அன்றாட செலவுகளுடன் தங்களது குடும்பத்தையும் ஓட்ட வேண்டிய நிலை இருப்பதாக கவலை கண்களுடன் இரவில் ஆட்டோ ஓட்டுகின்றனர். அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக மீட்டர் கட்டணத்தை நடைமுறைப்படுத்தி உத்தரவிட வேண்டும் என்பதே அவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் கோவையிலிருந்து காமராஜ்.